வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஃபிபொனாக்கி சீரீஸ் அப்படின்னா என்ன லாஜிக் வரும், ஸோ அதை எப்படி ஜாவாவில் எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிபொனாக்கி சீரீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 0, அதுக்கப்புறம் 1. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கடுத்து 1 வரும். ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ப்ரீவியஸாக இருக்கிற 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபிபொனாக்கி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இதோடய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, செகண்ட் நம்பர் பி இருந்தது அப்படின்னா, மூணாவது நம்பரை சி அப்படின்னு வைக்கிறோன்னா, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்தோன்னா தேர்ட் நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்தடுத்த நம்பர் வேணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்து இப்போ 2 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் ஏயும் பியுமா இருக்கணும். ஸோ அப்போ ஏயில் வந்து பியை ஸ்டோர் பண்ணிவிட்டு பியில் வந்து ஏ ப்ளஸ் பி அதாவது சியை வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த ரொட்டேஷனாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாவாவில் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1 நம்ம இன்சியலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் சியை வந்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த சியோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அண்ட் தென் வந்து ஏல பியவும் பியில் வந்து சியையும் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இங்கே ஜாவாவில் வந்து நம்ம யூட்டில் பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸோட நேம் சாம்பிள்னு கொடுத்துருக்கோம். இது மெயின் மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இங்கே வந்து இந்த லூப்புக்கு வந்து லிமிட் வாங்குறதா இருந்தால் நம்ம இந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இது தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1 சொல்லி இங்கே இன்சியலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து சியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சி ஆக்சுவலாக வந்து நம்ம ஏயும் பியும் நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணது உடனேயே நம்ம வந்து இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏயும் பியும் பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த 0, 1 அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒயில் லூப் எதுக்காக அப்படின்னா, நமக்கு அந்த கண்டினியூஸாக அடுத்தடுத்த நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். ஒயில் ஐ லெஸ் தென் 10, இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த லூப் வந்து ஒயில் லூப் வந்து ஐ வந்து இன்சலைசேஷன் பண்ணியிருக்கோம் ஐ ஈக்குவல் டு 0. இது கண்டிஷன் செக்கிங். இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒயில் லூப்பில் நம்ம சப்போஸ் 10 கொடுக்காமல் லிமிட் வாங்குறதா இருந்தால் நம்ம இந்த எஸ்சி யூஸ் பண்ணி நம்ம இங்கே இன்புட்டாக கெட் பண்ணிக்கலாம் லிமிட்டை. ஓகே, இந்த லூப்பில் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி சியை பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஏயோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1 இருக்குது. அதுக்கப்புறம் லூப்பில் வரும்போது ஃபஸ்ட் டைம் வந்து சியை வந்து நீங்கள் ஏயும் பியை ஆட் பண்ணி சியை கண்டுபிடிச்சி அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ மாற்றிக்கிறோம். அண்ட் தென் அந்த லூப் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட் ஐ 0 இருக்கும், கண்டிஷன் ட்ரூ, சி கண்டுபிடிக்கிறோம். அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஏ பியும் பிஇ சியை வந்து அசைன் பண்ணதுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. திருப்பி வந்து ஐயோட வேல்யூ வந்து கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு லூப்புக்குள்ளே என்டர் ஆகும்போது திருப்பி சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னும் போது திரும்ப திரும்ப இந்த ஏயும் பியோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஸோ மாறும்போது நமக்கு என்னவாகும் அப்படின்னா, அந்த கண்டினியூஸாக அந்த ஃபிபொனாக்கி சீரிஸ் வந்து நமக்கு கிடச்சிருது. தேங்க்யூ.